வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதாவது பார்க்க போனால், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் நம்ம எதாவது பார்க்க போனால், 404 அப்படின்னா என்ன, 404 எரர் எதுக்காக வருது, 404 மாதிரி வேறு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் பார்த்துக்கொண்டு இப்போ கௌதம் சேனல் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் இந்த லீவில் யூஸ் பண்ணுவீங்க, அதில் முக்கியமாக கூகுள் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு எப்போயாவது கூகுளில் வந்து 404 எரர்னு கண்டிப்பாக வந்திருக்கும். வந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த 404 எரர் வந்து எதுக்காக வருது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 404 எரர் வந்து மொத்தம் மூணு டைப் உண்டு. அந்த மூணு டைப்பை சொல்ல போகிறேன். இந்த மூணு டைப்னால தான் ஒரு 404 எரர் கண்டிப்பாக வரும். இந்த மூணு டைப் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இந்த 404 எரர் வர்றதுக்கான முதல் காரணம் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு 5 வெப்சைட் நீங்கள் சொந்தமாக வச்சுருக்கீங்க. அந்த 5 வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி டெலிட் பண்ணீங்க. அந்த டெலிட் பண்ண வெப்சைட்டை வந்து மக்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போனா அவங்களுக்கு அந்த வெப்சைட் கிடைக்காதுல, அதனால உங்களுக்கு 404 எரர் வர வாய்ப்பு இருக்குது. வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த 404 எரர் வர்றதுக்கான ரெண்டாவது காரணம் பற்றி சொல்ல போகிறேன். யூஆர்எல், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், உங்களுக்கு அதுக்கு தெரியும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு காமிக்கிறது தான் யூஆர்எல்க்கு வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் www.google.com போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே பெருசாக ஒரு கோடிங் வரும், அது பேர் தான் யூஆர்எல். இந்த யூஆர்எல் வந்து நீங்கள் தப்பாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 404 எரர் வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு www.youtube.be உங்களுக்கு வந்துருக்கோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நீங்கள் டாட் பதில் கமா போட்டால் கூட உங்களுக்கு வந்து 404 எரர் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கோங்க. இப்போ இந்த 404 எரர் வர்றதுக்கான மூணாவது காரணம் பற்றி சொல்ல போகிறேன். இப்போ வந்து நீங்கள் எப்போயாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணோடனே திஸ் வெப்சைட் இஸ் அண்டர் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கோம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டதாலும் சரி. மெயின்டெனன்ஸ் என்னென்னா அந்த வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் அப்டேட் பண்ணுற வரைக்கும் அந்த வெப்சைட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கடுத்து அவங்க ஒரு புது வெப்சைட் உருவாக்கி புது வெப்சைட் மூலிமா அந்த பழைய வெப்சைட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் திஸ் உங்களுக்கு போட்டிருக்கோம், திஸ் வெப்சைட் வில் பி ஓப்பன் வித்தின் 2 hours 3 hours போட்டிருக்கோம். அதனால் 2 hours உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனாலையும் இந்த 404 எரர் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், 404 எரர்னா எனக்கு புரிஞ்சிச்சு, 404 மாதிரி வேறு ஏதாவது நம்பர் இருக்கான்னு கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது. 200 ஒரு நம்பர் இருக்குது. இப்போ நீங்கள் கூகுளில் ஏதாவது இமேஜ் வீடியோ ஏதாவது சர்ச் பண்ணோன்னே உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா 200 கிடைக்கும் அதோடய வேல்யூ. இப்படி எரர்னா 404 கரெக்டாக கிடச்சிச்சுன்னா 200 சொல்லுவாங்க. அதே மாதிரி 301 ஒரு நம்பர் இருக்குது. நீங்கள் தேடக்கூடிய ஃபைல் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து 301 ஒரு இது வேல்யூ அவுட் பண்ணும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா, 404 எரர்னா என்ன, 404 எரரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். கூடவே 404 மாதிரி 200 301 அந்த மாதிரி டைப்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சி நான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போகிற வயசு வந்துட்டு இருக்கோம். மீண்டும் முழுதுமா அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.